இந்திய சீன எல்லையில் அமைந்துள்ள பேங்காக் ஏரி பகுதிக்கு அருகே லுகுங் என்ற இடத்தில் இந்திய ராணுவ நிலைகள் மற்றும் பாதுகாப்பு படையினரின் முகாம்களை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று ஆய்வு செய்கிறார் மேலும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் அமைச்சர் பாதுகாப்பு நிலையை நிலைமை குறித்து ஆய்வு வருகிறார் கிழக்கு லடாக் பகுதியில் கல்வான் பள்ளத்தாக்கில் இந்திய சீன ராணுவத்தினரிடையே கடந்த மாதத்தில் ஏற்பட்ட மோதல் சம்பவத்தை தொடர்ந்து இரு நாட்டு ராணுவப் படையினரை எல்லையிலிருந்து விலக்கிக் கொள்வது என இருதரப்பு பேச்சுவார்த்தையில் முடிவு செய்யப்பட்டுள்ளது லடாக் எல்லையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அண்மையில் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் இந்த நிலையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இரண்டு நாள் பயணமாக இன்று லடாக் மற்றும் ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதிகளுக்கு செல்கிறார் மணாலி கெய்லாங் இடையே எட்டு புள்ளி எட்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு அமைக்கப்பட்டுள்ள அடல் சுரங்கப்பாதையை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பார்வையிடுகிறார் ரோக்டாங் கால்பா கணவாய் எனப்படும் இந்த சுரங்கப்பாதைக்கு மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் நினைவாக அவரது பெயர் சூட்டப்பட்டுள்ளது லடாக்கின் எல்லைப் பகுதியில் உள்ள ராணுவத்திற்கு தேவையான பொருட்களை கொண்டு செல்ல உதவும் வகையிலும் மணாலி லே நெடுஞ்சாலையில் போக்குவரத்தை எளிமையாக்கும் விதமாகவும் இந்த சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சருடன் ராணுவ தளபதி எம் எம் மற்றும் வடக்கு பிராந்திய ராணுவ தளபதி உள்ளிட்ட அதிகாரிகளும் செல்கிறார்கள் எல்லைப் பகுதியில் பார்வையிட்ட பின்னர் ராணுவத்தினர் மத்தியில் அமைச்சர் ராஜ்நாத் சிங் உரையாற்றுவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன தமது பயணத்தை முடித்துக்கொண்டு அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாளை இரவு புதுதில்லி திரும்புவார் என்று ராணுவ அதிகாரிகள் மேற்கோள் காட்டி செய்திகள் தெரிவிக்கின்றன பொதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்